ஏ ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா வணக்கம் ஆன்மாவிற்கு சேர்க்கக்கூடிய சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன ஆன்மாவிற்கு உணவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது ஆன்மாங்கிறது வந்து எல்லாத்தையும் இருக்கிறது தான் ஆன்மா ஆன்மாவுக்கு எதையும் சேர்க்க முடியாது எடுக்க முடியாது அது அது இயற்கையாக இருக்குது அதுதான் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்குது அது ஒரு பேசிக் எனர்ஜி தான் அதனால் ஆன்மாங்கிற பேர் சரியில்லை அது வந்து சூக்ம சரீரன்னு எடுத்துக்கலாம் நீங்கள் மீன் பண்ணுறது அதை தான் மீன் பண்ணுறீங்க ஏன்னா நம்ம உடலில் வந்து சூக்ம சரீரம் தான் அடியில் இருக்குது அந்த சூட்ச்ம சரீரம் தான் நம்ம பாடி அழிஞ்ச பிறகு சூக்ம சரீரம் அழிகிறது அதுதான் அடுத்த பிறப்புக்கு போகிறது இதெல்லாம் காரணம் அதுதான் அப்போ அதுக்கு சொத்து சேர்க்குறது அதுக்கு எல்லாம் சேர்க்குறதுன்னா என்ன மீனிங்னு சொல்லி சொன்னால் நம்முடைய கர்ம பலன் தான் அதுக்கு சொத்துன்னுட்டு சொல்லலாம் அதுக்குள்ளே எனர்ஜி உணவு உணவு எதுனாலும் சரி தான் ஏன்னா அதை தான் எடுத்து தான் அதனுடைய வச்சு தான் அடுத்த பிறவிக்கு போகிறதுங்கிறதெல்லாம் வரும் ரெண்டாவது அதுவுமே கூட என்னென்னு சொல்லி நம்ம இஷ்டப்படி நம்ம அதுக்காக நம்ம சொத்து நிறைய சேர்த்து வச்சுட்டோம்னா இஷ்டப்படி செலவு பண்ணலாம் இங்கே அது கூட பண்ண முடியாது நான் அதனால் சேர்க்குறது நல்லதாகவே சேர்த்துட்டு போகிறது நல்லது நம்ம மோசமான கர்மாக்கள் சேர்க்குறது கூட நல்ல கர்மாக்களாக சேர்த்துட்டு போகிற நல்லது நல்ல கர்மாவாக சேர்த்தாலும் சரி மோசமான கர்மாக்களாக சேர்த்தாலும் சரி நம்ம ஞானம் அடைஞ்சால் மட்டும்தான் நாம் சேர்த்த சொத்தை நாம் நம்ம இஷ்டப்படி பயன்படுத்த முடியும் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்ம பிறக்கிறதுக்கு விருப்பப்பட்டால் பிறக்கலாம் ஆனால் அந்த கர்மாக்கள் கொடுக்குறதெல்லாம் நம்ம கையில் கிடையாது நம்ம செலக்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம கையில் இருக்கிறது கிடையாது நம்ம சேர்க்கலாம் பட் இருந்தாலும் எந்த கர்மாவை அனுபவிக்கணும் எந்த கர்மாவும் அனுபவிக்கக்கூடாதுங்கிறது வந்து வேறு சில சக்திகள் தான் இருந்து தீர்மானிக்கும் அந்த சக்திகளுடைய கண்ட்ரோலில் தான் நம்முடைய கர்மா பலன்லாம் செயல்படும் அதனால் நம்ம நல்லது தான் செஞ்சிட்டோங்கிறதுக்காக அப்படியே நல்ல பலனை அனுபவிச்சிக்கிடலாம் நினச்ச முடியாது நல்ல பலனை அனுபவிக்க வேண்டியது மாதிரி சில அந்த நிர்வாக அமைப்புகள் வந்து அதை பண்ணினா தான் நம்ம அனுபவிக்க முடியும் ஞானியாக இருந்தால் அப்படி இல்லை ஞானியாக இருந்தால் நம்ம என்ன ஏன்னா ஞானிகளை அளவில் அவங்க வந்து ஒரு நல்லா இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி அந்த ஒரு மகிழ்ச்சிக்காக சந்தோஷத்துக்காக எதையும் செய்ய மாட்டாங்க நல்லது நீ நினச்சி செய்வாங்க அதனால் அவங்களே அவங்க கர்மாவை நிர்ணயம் பண்ணிக்கிடலாம் என்ன கர்மாவை அனுபவிக்கணும் எந்த அனுபவிக்க அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லி அதனால் இப்போ இது வந்து நீங்கள் சொல்கிற இதில் மீனிங் என்னன்னு சொல்லி சொன்னால் நல்ல கர்மாக்கள் செய்து நாம் நல்ல கர்மாக்களை ஏன் பண்ணுறதை சொல்லிக்கிடலாம் அதான் உணவு நீட்டும் வச்சுக்கிடலாம் அது ஏன் பண்ணுறதுன்னே வச்சுக்கிடலாம்